பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله وحده لا شريك له في اولوهيته ولا ند له في ربوبيته ولا مثيل له في اسمائه وصفاته ليس كمثله شيء وهو السميع البصير والصلاة والسلام على رسوله الامين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه المبارك فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முகநூல் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் அவர்களின் மீது அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாவினுடைய மாபெரும் அருளால் ஜமீஅத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் என்ற மாபெரும் அமைப்பு தீமைகள் ஒழிப்பே சமூக பாதுகாப்பு என்ற கருப்பொருளின் கீழ் பல்வேறு பகுதிகளில் முகநூல் வாயிலாக நேரடியாக மக்களுக்கு மத்தியில் சமூகத்தில் போதையால் ஏற்படக்கூடிய சீரழிவுகளை குறித்து துண்டு பிரசுரங்கள் மூலமாக, திருமுனை பிரச்சாரம் மூலமாக, முகநூல் வாயிலாக பல்வேறு வகையான பிரச்சாரங்களை எடுத்து மக்களுக்கு மத்தியில் போதைக்கு எதிரான ஒரு எழுச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்று உங்களோடு சமூகத்தில் போதையினால் ஏற்படக்கூடிய சீரழிவுகள் என்ன என்பதை குறித்து, போதையை குறித்து அது எவ்வளவு மோசமானது, சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனைகளையும் பல்வேறு சமூகத்து குந்துதல் சமூக பாதுகாப்பிற்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணமாக எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை குறித்து இந்த மார்க்கம் நமக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. சமூகத்தில் சமூக சீரழிவுக்கு மூல முதற் காரணமாக இருப்பது போதை தான். யாரும் மறுக்கவே முடியாது. இந்த போதையில் அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, சிக்கி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் இதில் அகப்பட்டு கொண்டு பல்வேறு வகையான சீரழிவுகளை சந்தித்து இருப்பதை நாம் நாள்தோறும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வருகிறோம். ஆக போதை என்பது, அது மதுவாக இருக்கலாம்,
புகைப்பிடித்தல் பழக்கமாக இருக்கலாம், கஞ்சா அபின் போன்றவைகளாக இருக்கலாம். எதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு போதையை ஏற்படுத்துமோ அத்தனை காரியங்களும் சமூகத்தினுடைய சீரழிவுக்கு மூல முதற் காரணமாக இருக்கிறது. இந்த போதையினால், குறிப்பாக மதுவினால், இஸ்லாமிய மார்க்கம் மதுவை குறித்து விளக்கம் அளிக்கும் பொழுது உம்முல் ஹபாயிஸ், பாவங்களின் தாய் என்று அறிய தருகிறது. பாவங்களுக்கு தாய் போன்று எல்லா பாவங்களும் உருவாகுவதற்கு இந்த மதுதான் காரணமாக இருக்கிறது. இந்த மது என்ற தாய், அது பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் என்று பார்த்தால் நோய் வருகிறது, பல்வேறு வகையான நோய்கள் வருகிறது. இரண்டாவது, வறுமை கோட்டிற்கு கீழ் வறுமையில் ஆழ்த்தப்படுகிறார். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அந்த செல்வங்களை எல்லாம் மதுபானத்திலையும் போதை பழக்க வழக்கங்களையும் செலவழித்து வீட்டிற்கு ஒன்றும் கொடுக்காத நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த குடும்பத்தார்கள் உண்ண உணவின்றி பல்வேறு சிரமங்கள் படக்கூடிய ஒரு சீரழிவை இன்றைக்கு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆக இந்த தாய், மது என்ற தாய் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகளாக இரண்டாவது குழந்தை வறுமை ஏற்படுகிறது. மூன்றாவது, குற்ற செயல். எங்கையெல்லாம் கொலை நடக்கிறதோ, எங்கையெல்லாம் கொள்ளை நடக்கிறதோ, எங்கையெல்லாம் சண்டை சச்சரவுகளும் ஜாதிய மோதல்களும் ஏற்படுகிறதோ, அங்கையெல்லாம் பின்புறத்தில் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக இந்த போதை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த போதையினால் அடித்து விட்டான், இந்த போதையினால் என்னை திட்டி விட்டான், போதையினால் என்னுடைய பணத்தை பிடுங்கி கொண்டான், போதையினால் என்னுடைய உறவினர்கள் யாரையேனும் கொலை செய்து விட்டான் என்று பல்வேறு குற்ற செயல்கள் இந்த சமூகத்திலே நடப்பதற்கு போதை ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அடுத்து கொள்ளை நடக்கிறது, வன்முறை நடக்கிறது. நாம் எத்தனையோ செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல வன்முறைகள் நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பதை இந்த போதையாக இருக்கிறது. பல இடங்களில் கொள்ளை போவதற்கு காரணமாக இந்த போதை இருக்கிறது. குடும்ப சீரழிவுக்கு காரணமாக இந்த போதை இருக்கிறது. இப்படி சமூகத்தில் பல சீரழிவுகளுக்கு காரணமாக இருப்பது இந்த போதை தான். ஆகவே தான் இஸ்லாமிய மார்க்கம், உலகளாவிய மார்க்கம், உலகத்தில் எந்த மூலையில் மக்கள் வாழ்ந்தாலும் அந்த மக்களுக்கு தோதுவான சட்டதிட்டங்களையும் வாழ்வியல் நடைமுறைகளையும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். 1400 வருடங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இஸ்லாம் அதற்கு முன்பாகவே இருந்தது. இந்த உம்மத்து, இந்த சமூகம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொற்று இன்றைக்கு வரைக்கும், இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனையும் அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறானே. உலக மக்களுக்கு வாழ்வியல் தத்துவங்களையும், எப்படி இந்த மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும், நற்குணங்களை பெற்று வாழ முடியும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த வாழ்வியல் நடைமுறைகளை, இந்த வசனங்களை, அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை செவிமடுத்து அதை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலே இந்த மனிதன் சுபிட்சமாக வாழ முடியும், இந்த சமூகம் சுபிட்சமாக இருக்கும், போதையினால் எந்த விதமான சமூக சீரழிவும் ஏற்படாமல் இருக்கும். ஆகவேதான் வணக்கங்களை குறித்து பேசிய மார்க்கம், அல்லாஹ்விற்கு எந்த அமல்களெல்லாம் பிடிக்கும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடிய
அதிகமதிகமாக செய்த அமல்கள் என்ன, இம்மையிலேயும் மறுமையிலேயும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காரண காரியங்கள் அமல்கள் என்ன என்று சொல்லித்தந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அல்லாஹு தஆலா அருள்மறை வாழியராக நமக்கு பல்வேறு ஒழுக்க விழுமியங்களை கற்றுத்தருகிறார். எந்த அளவுக்கு வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைவிட ஒரு படி மேலாக இந்த சமூகத்திற்கும் தனி மனிதனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் எதுவெல்லாம் பங்கம் விளைவிக்குமோ, எதுவெல்லாம் பாதகமாக இருக்குமோ, எதுவெல்லாம் பிரச்சனைகளும் வன்முறைகளும் கொலை கொள்ளைகளும் நடப்பதற்கு காரணமாக இருக்குமோ, அத்தனை விஷயங்களையும் மார்க்க நமக்கு சொல்லித்தந்து அதை தடுத்திருக்கிறது, அதை ஹராமாக்கி இருக்கிறது. இவைகளின் மூலமாகத்தான் சமூகத்தின் சீரழிவு ஏற்படும் என்று சொல்லித்தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்துவதை குறித்து அதிகமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் போதைப் பொருள் சம்பந்தமாக இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுகிறார். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டோர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மதுபானமும், எவ்வளவு அழகாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், இவைகள்தான் இந்த சமூகத்தின் சீரழிவுக்கு மூலம் முதற் காரணமாக இருக்கிறது. ஆகவே தான் அல்லாஹு தஆலா பேசுகிறார், நிச்சயமாக மதுபானமும் சூதாட்டமும் கற்களை வணங்குவதும் வல் அஸ்லாமு அம்புகள் எரிந்து குறிபார்ப்பதும் ரிஜிசுமின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்து இருக்கிறது. ஃபஜிச்சனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இவைகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். மதுபானத்தை விட்டும், சூதாட்டத்தை விட்டும், கற்களை வணங்குவதை விட்டும், அம்புகள் எரிந்து குறிபார்ப்பதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய சாத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களில் இருந்து இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, இவைகளிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் என்பவன் சாதாரணமானவன் அல்ல, சாத்தான் என்பவன் சாதாரணமானவன் அல்ல. இந்த மனித சமூகத்தை நரகத்தில் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சத்திய பிரமாணம் எடுத்து வந்தவன் தான் ஷைத்தான். மனிதனுக்கு விரோதிகள், கண்ணால் பார்க்கக்கூடிய விரோதிகள் இருப்பார்கள், கண்ணால் பார்க்கப்படாத விரோதியாகவும் இருப்பான். கண்ணால் பார்க்கப்பட முடியாத விரோதி இந்த ஷைத்தானாக இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், இந்த ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும், எந்தெந்த அடிப்படைகளிலெல்லாம் இவன் தாக்குதல் மேற்கொள்வான், நம்மை அழித்து விடுவான் என்பதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மதுபானமும் சூதாட்டமும் இவைகளெல்லாம் ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களில் இருக்கிறது. இந்த ஷைத்தான் இந்த மனித சமூகத்திற்கு விரோதியாக இருக்கிறான். மனித சமூகத்தை இழிவுபெற செய்து அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத்தந்து நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கிறான். இந்த ஷைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு, இந்த ஷைத்தான் நாடுவதெல்லாம், இந்த ஷைத்தான் விரும்புவதெல்லாம், அயூக்கியா பைனகுமுல் அதாவத் வல் பக்தா ஃபில் கம்ரி வல் மைசர், சூதாட்டத்தின் மூலமாகவும் மதுபானத்தின் மூலமாகவும் உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்துவதற்கு தான் விரும்புகிறான். மதுபானங்கள் குடிப்பதன் மூலம் விரோதம் ஏற்படும்,
மதுபானங்கள் குடிப்பதன் மூலம் ஒருவிதமான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுவிடும். இறைவன் சைத்தான் ஏற்படுத்தி விடுவான். யசுத்துக்கும் அந்திக்கிறில்லா, எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை விட்டு தடுத்து விடுகிறான். வானி சலா, தொழுகையை விட்டும் தடுத்து விடுகிறான். பஹல் அன்டு முன்தகூன், இந்த பாவகரமான காரியங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹு தரா நம்மிடத்தில் கேட்கிறான். இந்த ஆயத்தை சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாச பட்டறையிலே பயிற்சி பெற்ற சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? அவர்களும் அன்றைய காலகட்டத்தில், ஜாஹிலியாவுடைய காலகட்டத்தில், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நுபுத்துவம் கிடைப்பதற்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக மதுபானத்தை குடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்தது. அவர்கள் நாள்பட்ட சரக்குகள் என்று பல்வேறு வகையான சரக்குகளை, மதுபானங்களை சேமித்து வைத்து பெருமையோடும் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் அவர்கள் குடித்து கொண்டிருந்த காலம். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைத்தார், நீங்கள் தவிர்ந்து கொள்ள மாட்டீர்களா, இந்த பாவகரமான காரியங்கள் மதுபானத்தை குடிப்பதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள மாட்டீர்களா என்ற வசனம் இறங்கியதுதான் தாமதம். அல்லாஹ் தடுத்து விட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஹராமாக்கி விட்டார்கள் என்று அறிந்த மாத்திரத்தில் தங்களுடைய இல்லங்களில் சேமித்து வைத்திருந்த, வியாபாரத்திற்காக வேண்டி வைத்திருந்த அத்துணை மதுபானங்களையும் தெருக்களிலே ஓடவிட்டார்கள், வீசி எறிந்தார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு மதுவினால் இந்த குடும்பம் சீரழியக்கூடிய பல்வேறு வகையான சின்ன பின்னங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ குழந்தைகள் இந்த மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு மதுபானத்தை விட்டுவிட முடியாமல் இவ்வுயிரை இழந்த மனிதர்கள், அவர்களுடைய குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தை, எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ பெண்கள் கணவனை இழந்து போதைக்கு ஆர்ப்பட்டு உடல் உறுப்புகளெல்லாம் வெந்த நிலையில், உடல் உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் இவர்களை சிகிச்சை பெற்று இவர்கள் மீளவே மாட்டார்கள் என்ற சூழ்நிலையிலே, சுகம் பெற மாட்டார்கள் என்ற சூழ்நிலையிலே எத்தனையோ பெண்கள் அனாதை விதவைகளாக ஆகியிருக்கிறார்கள், குழந்தைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள், எத்தனையோ தாய் தந்தைகள் தன்னுடைய மகனை இழந்திருக்கிறார்கள், எத்தனையோ அண்ணன்மார்கள் தம்பிகளை இழந்திருக்கிறார்கள், தம்பி அண்ணன்மார்களை இழந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு வகையான மக்களுக்கு மத்தியில் சீரழிவுகளும் சின்னாபின்னங்களும் ஏற்படுவதற்கு காரணம் இந்த மதுவாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானத்தை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். மதுபானம் இது எல்லா நிலைகளிலேயும் அது ஹராமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தேன் மூலமாக, பார்லி மூலமாக அல்லது கோதுமை மூலமாக தயாரிக்கப்படும் ஒரு வகையான பானங்களை குறித்து என்ன என்று விளக்கம் கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்தன சுருக்கமாக சொன்னார்கள், இரத்தன சுருக்கமாக சொன்னார்கள், போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹம்ராக இருக்கிறது. போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹம்ர் எனும் மதுபானமாகும், அனைத்து ஹம்ரும் ஹராம் ஆகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணையையும் சிறியதாக இருக்கக்கூடிய போதையாக இருந்தாலும் சரி, பெரிய போதையை தரக்கூடிய நிலையாக இருந்தாலும் அத்துணையும் ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் எவன் ஒரு மனிதன், மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, எந்த மனிதன் இந்த உலகத்தில் சாராயத்தை குடிப்பானோ, சும்ம லம் யதுப் மின்ஹா, அவன் தௌபா செய்யாத நிலையில், பாவ மன்னிப்பு தேடாத நிலையில் அவன் மரணித்து விடுவானே ஆனால், ஹூரி மஹா ஃபில் ஆஹிரா, மறுமை நாளையில் அந்த மதுபானம் குடிப்பதை விட்டும் அவன் தடுக்கப்படுவான். சொர்க்கத்தில் பல்வேறு இன்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அத்துணை இன்பங்களில் மதுவும், சொர்க்கத்தின் மதுவும் உண்டு. அல்லாஹ் குர்ஆனிலேயே அதை சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட மதுபானத்தை சொர்க்கத்தில் மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கையில்
மதுபானம் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் மதுபானம் குடித்து தௌபா பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்தவனுடைய நிலை இதுவாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். மது குறித்து அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் அனைத்தையும் ஹராமாக்கினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் கம்ர, அல்லாஹு தஆலா மதுவை சபிக்கிறான், மதுவை சபிக்கிறான், வஷாரிபஹா, அந்த மதுபானத்தை குடிக்கக்கூடியவனையும் சபிக்கிறான் அல்லாஹு தஆலா, வஸாக்கியஹா, அந்த மதுபானத்தை ஊற்றி கொடுக்கக்கூடியவன், வபாயாஹா, அந்த மதுபானத்தை விற்பனை செய்யவன், வமுபுதாஹா, அந்த மதுபானத்தை வாங்கக்கூடிய கஸ்டமர், அந்த மதுபானத்தை வாங்கக்கூடியவன், ஆசிரஹா, அந்த மதுபானத்தை பிழியக்கூடியவன், ஓ முஅத்தசிரஹா, மதுபானத்தை பிழிய சொன்னவன்மதுபானத்தை சுமந்து வந்தவன் வல் மஹ்மூலத்து இலைஹி மதுபானம் யாருக்காக சுமக்கப்பட்டதோ அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த மனிதன் மதுபானத்தை குடிக்கிறானோ, லஅஷ்ரபுல் கம்ர ரஜுலன் மின் உம்மத்தி ஃபயக்பலல்லாஹு மின்ஹு ஸலாத்த 40 யௌமன், 40 நாள் தொழுகை அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமை தோழர்களே, நண்பர்களே, மதுபானத்தை விட்டும், மதுபானம் தவிர்த்து இன்ன பிற போதை பழக்கங்கள், கஞ்சா, அபின் போன்ற பழக்க வழக்கங்கள், இது சமூகத்தினுடைய சீரழிவுக்கு காரணமாக இருக்கிறது. உடல் ரீதியான பல பாதிப்புகளையும் இவைகள் தருகிறது. மதுபானம் குடிக்கக்கூடியவருடைய ஈரல் பாதிக்கப்படுகிறது. சிறுநீரகத்தில் பல்வேறு வகையான குளறுபடிகள் ஏற்பட்டு, கோளாறுகள் ஏற்பட்டு அது செயலிழந்து போகிறது. இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுகிறது. நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு கை கால்களில் நடுக்கம் ஏற்படுகிறது. வியர்வை அதிகமாக வருகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாரடைப்பு ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை பழக்க வழக்கங்களை விட்டு நாம் மீண்டு வர வேண்டும். மக்களிடத்தில் அதிகமாக பேச வேண்டும். இந்த போதை பழக்கங்கள் சமூகத்தில் பரவுவதற்கு காரணமாக இருப்பது குடும்ப சூழலாக கூட இருக்கலாம். எத்தனையோ நாம் பார்க்கிறோம், வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறு குழந்தையிடத்திலே கொடுத்து பீடி சிகரெட்டு வாங்கி வா என்று சொல்லி அனுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் நாம் குடித்து பார்த்தால் என்ன என்ற ஒரு நிலை வருவதற்கு அது காரணமாக ஆகிவிடுகிறது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மனம் தளராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மனம் தளர்ந்து விடக்கூடாது. அவர்கள் ஏதேனும் ஒரு வகையான மனம் தளருகின்ற பொழுது, வெற்றியை இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது, நண்பர்கள் மூலமாக அவர்கள் மதுபானத்தை குடிக்கக்கூடிய ஒரு நிலை ஆரம்பிக்கப்பட்டு இறுதியில் அது இல்லாமல் இருக்கவே முடியாது என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக அருமை தோழர்களே, போதை இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது. இன்றைக்கு ஆங்காங்கே கொலைகள் நடப்பது எல்லாம் எதற்காக வேண்டி? போதைக்காகத்தான். போதை விற்கக்கூடியவர்களை காட்டி கொடுத்தார் என்பதற்காக வேண்டி கொலை செய்யப்படுகிறது. அல்லது என்னுடைய போதை பொருட்களை வாங்கவில்லை என்ற அடிப்படையில் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே வாங்கக்கூடிய வாக்குவாதம் ஏற்பட்டு கொலை நடக்கிறது. எப்படியோ சமூகத்தில் மிகப்பெரிய குந்தகம் ஏற்படுவதற்கும், மிகப்பெரிய சீரழிவுக்கும், மிகப்பெரிய கொலை கொள்ளை போன்ற காரியங்கள் நடப்பதற்கும், மக்கள் மனநோயாளியாக மாறுவதற்கும் மூல முதற் காரணமாக இருப்பது இந்த போதையாக இருக்கிறது. போதை பொருள் எதுவரைக்கும் இந்த சமூகத்திலே பரவி கொண்டிருக்குமோ அதுவரைக்கும் இந்த சமூகம் அது மேல்நிலைக்கு வரவே வர முடியாது. மேல்நிலைக்கு வர முடியாது. பொருளாதாரத்தால் நாம் முந்த முடியாது. வேலை வாய்ப்புகளால் முந்த முடியாது. எனவேதான் இன்றைக்கு சமூகத்திலே போதை ஏற்பட்டு பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு, இளைஞர்கள் முதற்கொண்டு, பெண்கள்
முதற்கொண்டு இந்த போதை பழக்கத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை மிகவும் வருந்தத்தக்க செயலாக இருக்கிறது. ஆகவே இந்த போதை பழக்கம் சமூகத்தில் மிகப்பெரிய சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த செய்தியை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களுக்கும் இருக்கிறது. அந்த செயலைத்தான் இந்த அமைப்பு கையில் எடுத்து மக்களுக்கு மத்தியிலே போதை குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பிரச்சாரத்தை வெற்றி கொள்ள செய்வானாக. எந்த செய்தியை கேட்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பிற மனிதர்களிடத்திலும் சொல்லக்கூடியவர்களாக, போதை பழக்கத்திலிருந்து மீளக்கூடியவர்களாக, இந்த போதை பழக்கம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சீரழிவு என்பதை ஒவ்வொருவிடத்திலையும் சொல்லி தீமைகள் ஒழிப்புதான் இந்த சமூகத்தின் பாதுகாப்பு என்பதை மக்களுக்கு மத்தியிலே பறைசாற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.